வணக்கம், வந்தனம், சுவாகதம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு ஒரு அருமையான கண்டென்ட்ல தான் வந்து நான் உங்களை சந்திச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுகி தெரியும்ல, சுகியில வந்து டெலிவரி பார்ட்னரா, அதாவது டெலிவரி பண்ற பையனா, ஒரு நாளைக்கு ஓட்டி நம்மளால எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்றத தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஆனா வந்து கண்டிப்பா செம கஷ்டமா இருக்க போகுது, ஏன்னா வெளியே வேற வெயில் சுள்ளுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. எவ்வளோ நேரம் ஓட்ட முடியும்னு தெரில. ஒரு 500 எடுத்தா ஓகே அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு சண்டே வேற. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்ட்டு. அதுக்கு மேலே வந்தால் ஆண்டவன் கொடுக்குறது, பேசாமல் எடுத்துட்டு வந்துடணும். ஓகேவா? இப்போ இதுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள்கிட்ட ஒரு நல்ல பைக் இருக்கணும். ரெண்டாவது, உங்ககிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கணும், ஏன்னா ஐஓஎஸ்ல கண்டிப்பாக சப்போர்ட் ஆகாது. மூணாவது, கண்டிப்பாக ஒரு பவர் பேங்க் நல்ல பவர் பேங்க் ஒன்று இருக்கணும். நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஹோல்டர், ஃபோனில் செட் பண்ணியோ இல்லை பவுச் மாதிரியோ இருக்கும், உங்களுக்கு எப்படி ஃபெசிலிட்டியோ அதை வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட இது நாலுமே இருக்கு. ஸோ வந்துட்டு வாங்க போகலாம். இன்ஸ்டாமார்ட்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து இன்ஸ்டாமார்ட்னு எங்கேயும் இருந்து வந்திருக்குங்க. ஓகே மக்களே, நம்ம என்ன செட் பண்ணிட்டோம், டைம் ஆயிடுச்சு, வாங்க வேகமாக போகலாம். பை பை பை. ஓகே மக்களே, நம்ம எல்லாம் செட் பண்ணிட்டோம், டைம் ஆயிடுச்சு, வாங்க வேகமாக போகலாம். பை பை பை. செருப்பை போடு. ஓடுறோம். யாம் இருக்க பயமே. முருகா, நீ தான்ப்பா காப்பாற்றணும். சென்னையில் ஐயா கூடாது ஊரை விட்டு தள்ளி போட்டு நம்மளை பாடாக படுத்துறாங்க. இது வந்து பெரம்பூர் டிப்போ பஸ் ஸ்டாண்ட் ரோடு, பாரதி ரோடுன்பாங்க. ஆட்டோக்கார் போய்க்கிறேன், தேங்க்யூ. தள்ளி விட்டாங்க, இப்போ போகிறேன், வர்றோம். சரிங்க, ட்ரிப்பு வந்து ஜீரோ பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கோன்னு தெரியும். தெரியுதா உங்களுக்கு? ட்ரிப்பு வந்து ஜீரோ பண்ணிட்டேன் மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாமார்ட்லேருந்து ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. இங்கேருந்து கொடுங்கையூரில் போட்டிருக்காங்க, 4.2 கிலோமீட்ரு. இங்கே வந்து ஆக்சுவலி நிறைய பேர் இருந்தாங்க, சுகி ரைடர்ஸ். ஸோ அதனால் நான் ரெக்கார்ட் பண்ணல. அடுத்த வாட்டி இன்ஸ்டாமார்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து கஸ்டமர் என்ன ஆர்டர் பண்ணியிருக்காப்புலன்னா, ஒரு 2 லேஸ் பாக்கெட்டு, ஒரு கொக்கோ கோலா ஜூஸு, அது இதுன்னு இன்னொரு 3 விஷயம் ஆர்டர் பண்ணியிருந்தாப்புல. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அவர்கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். ஏய், 80 மீட்டரில் லெஃப்ட்டு, இதுதானா அந்த அப்பார்ட்மெண்ட் தான். இது வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ஸும், அதாவது திருடருக்கெல்லாம் யார் வந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. இங்கே நிறைய ஒர்க் பண்ணுவோம். சரி, ஒன்று வச்சோம். 12th ஃப்ளோரா? சரி, ஃபோன் அடித்த இடத்துல நம்மளே போயிடலாம். ஓ, சரி வச்சுங்கண்ணே. தோல்வியிடம் வழிகேட்டு தான் வந்து சேர முடியும், வெற்றியின் வசப்படுத்தி. ஓகே, இதை தான் இப்போ கொடுக்க போகிறோம். உள்ளே போட்டுறோம். ஓகே, இப்போ சர்ப்ரைஸாக இருக்கும்ல. ஹாவ் எ நைஸ் டே மேம். ஆர்டர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி சவுண்டு கருன்னு வெறுப்பு ஏற்றுற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. மொத்தம் 6.37 கிலோமீட்டர் ஓட்டணுமா, 46 ரூபா அந்த ஆர்டருக்கு. ஏதோ க்ரோசரி ஷாப்பு தான், கன்ஃபார்ம் கொடுப்போம். ஏதோ கான் கிச்சனா, இங்கே போகணும். இப்போ கடைக்கே வந்து 1.3 கிலோமீட்டர் காட்டுது. இந்த ஆர்டரில் வந்து உங்களுக்கு எப்படி பிக்கப் பண்ணுறது எல்லாமே காட்டுறேன். மொதல் ஆர்டரு 43 ரூபா இருந்துச்சு, இது ரெண்டாவது ஆர்டரு அதே ரேட்டு தான். ப்ரான் சிக்கனுங்கிற கடையில் தான் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்காங்க.
பெரிய கோழி கடை போல வந்தீங்க. ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கிராசரி ரெடியா இருக்கும் பிக்கப் பண்றதுக்கு. ரீச்டு பிக்கப் லொகேஷன் கொடுத்தோம்னா நம்ம வந்துட்டோம்னு தெரிஞ்சிடும். கறி கட் மெட் பீஸ் ஸ்கின்லெஸ் கறி தான். ஓகே, இதை போயிட்டு இப்போ கன்ஃபார்ம் பண்ணி வாங்கணும் உங்களுக்கு தகுந்த. பெரிய கடை போலங்க. நான் 2913 வாங்கிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துறணும். அதுக்கப்புறம் பிக்கப் கம்ப்ளீட்னு கொடுத்தீங்கன்னா டெலிவரி லொக்கேஷன் பார்த்தேன். அதுக்கப்புறமே டெலிவரி லொக்கேஷன் குளத்தூர் பிஸ் மார்க்கெட்லாம் தாண்டி போகணுமா? வெயில் தான் சுல்லு நடிக்குதுங்க. மழை பெஞ்சாலும் ஓட்ட முடியாது, வெயில் அடித்தாலும் கஷ்டப்படுப்பாக இருக்குது. இது ஆக்சுவலி பார்ட் டைமாக ஓட்டுறவங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாது, ஃபுல் டைமாக ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் செம்ம கஷ்டமாக இருக்கும். முத்துக்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்களே வந்து ஒரு 4 மணி நேரம் வண்டி ஓட்டி பாருங்கள் சென்னைக்குள்ளே, அப்போ தெரியும். ஆ மேம், லொக்கேஷன் வந்துட்டேன் மேம். கரெக்டாக இங்கே விஜயா ஹோம்ஸ்ன்னு இருக்கு மேம். அப்பார்ட்மெண்ட் 2 அப்பார்ட்மெண்ட் இருக்கு. அது பக்கத்துல ஒரு சந்து வரது இல்லனா? நான் சந்துக்குள்ள தான் நிக்கிறேன். சந்துல லாஸ்ட் வீடு வாங்க, லெஃப்ட் சைடு வீடு. லாஸ்ட் லெஃப்ட் சைடு அந்த சில்வர் கேட் மாதிரி இருக்கே மேம், அதுவா? பெரிய கேட் மாதிரி இருக்கு பாருங்க, சிங்கம் போட்டு. அங்கே வந்துட்டேன் மேம். சிங்கம் போட்டா ஓகே மேம். என்னங்க பொசுக்கு நடுக்கில் ஆர்டர் வந்துருச்சு? திருப்பியும் க்ரோசரியா? ஆனால் பரவாயில்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஷாப்பு, பக்கத்துலேயே டெலிவரி. இந்த மாதிரி வந்தால் கூட நல்லாயிருக்கும். அண்ணா ஃபைவ் மேம், சிக்கன் ரெதில் இருக்கு. அதுக்குள்ளே வந்துருச்சு. என்னடா ஒரு அதிசயம், சண்டைங்கிற நிறையா இது பரவாயில்ல. 2.78 கிலோமீட்டர் தான் திருப்பியும் வருது. ஒரே கடையில் 2 ஆர்டர் போல, பக்கத்து பக்கத்து கடையில் இது மாதிரி ஒரே இது மாதிரி ஒரு சில டைம் வருங்க. 2 ஆர்டர் ஒரே டைமில் வரும், ஒரு சில வாட்டி ஒரே கடையில் வரும், ஒரு சில வாட்டி வேறு வேறு கடையில் பிக்கப் பண்ணி பக்கத்து பக்கத்தில் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். சரி கன்ஃபார்ம் கொடுப்போம். அப்போ அந்த குளிர்ந்த காற்றை பார்க்கல, ஒரு இதமாக இருக்குங்க. 8803 03. ம், தேங்க்ஸ்க்கா. பிக்கப் பண்ணிட்டான். ஓகே, அடுத்து அம்மாவின் அடுப்பன் கரைய விட உணவகத்துக்கு போய் ஃபுட்டு பிக்கப் பண்ணோம். அது வந்து 5வது ஆர்டர் இருக்குது. கஞ்சமான செட்டிங்காக இருக்குது. ம், தஞ்சையின் தனிச்சிருப்போ. தஞ்சாவூர் கடையா? எடுத்துற மாட்டாங்களா? இங்கே இருக்கு ஆர்டர். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்கு. பிக்கப் கம்ப்ளீட். ஓகே, 4வது ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு இன்னொரு 650 மீட்டர் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக டிஜிட்டல் மீடியாக்கு மாறினால யாருமே வந்து அமௌண்ட்டு கையிலேயே தரமாட்டாங்க. 3 ஆர்டர் பே பண்ணியிருக்கேன், 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பே பண்ணியிருக்காங்க. ஸ்விக்கியில் வந்து வீக்லி தான் சேலரி. ஸோ அதனால இந்த அமௌண்ட்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். பூஜா தானமா? ₹631
என்ன அது வந்து என்ன டைலாக் எடுத்துருக்குன்னா, கோபத்தில் ஏழையாக இரு அன்பில் பணக்காரனாக இருக்கும். அந்த தான் உங்களுக்கு எழுதி கொடுத்துருவோம். இப்போ வந்து கேஎஃப்சி ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்காண்டி போயிட்டுருக்கோங்கண்ணா. ஒரு 650 மீட்டர் இருக்குது. இது வந்து 5வது ஆர்டர் நமக்கு. கிட்டத்தட்ட மணி 1:23 ஆகுது. இதை முடிச்சுட்டு நமக்கு எவ்வளோ யானை சந்தோஷம் பார்ப்போம். 2.5 மணி நேரத்துக்கு மேப்பில் எப்பவுமே கண்ணு இருக்கக்கூடாது, லைட்டாக பார்த்துட்டு திரும்பி இருந்தோம் ரோட்டில் தான். ஏன்னா லைட்டை நீங்கள் மேப்பே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வண்டி அவ்வளோதான். சென்னையிலலாம் நம்மளை முக்கிய தான் நிப்பாட்டணும். அஞ்சாப்பரா ஆல்ரெடி ஃபுட்லாம் ரெடியாக இருக்குது. போயிட்டு பிக்கப் பண்ணிட்டோம்னா 10,50 மீட்டரும். இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் ஆர்டரை பார்க்கலாம், கொஞ்சம் சுரே வருது. நான் சொன்னேன்ல, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரத்துக்கிட்ட ஓட்டி 170 ரூபாய்க்கிட்ட சம்பாதிச்சிருக்கோம். கிலோமீட்ரு பார்த்துக்கோங்க, டிஜிட்டலில் தெரியுது அவங்களுக்கு. 24 கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம். 40 கிலோமீட்டர் கணக்கு தான் வரும். 100 ரூபா பெட்ரோலுக்கு எவ்வளோ ஓட்டோம் அப்படிங்கிறது தான் கணக்கு. அவங்க பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன்னா, மைக்கு வந்து கண்ணாடியை க்ளோஸ் பண்ணாமே பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு வாய்ஸ் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குன்னு தெரில. வீடியோ பார்த்தா தான் தெரியும். ஓகே, வந்தாச்சு. இன்னும் ஒரு 390 மீட்ரு. பெரம்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை அடிக்கடி பார்ப்பீங்க. பெரம்பூர் ஸ்ரீனிவாசா, பெரம்பூர் ஸ்ரீனிவாசா, பெரம்பூர் ஸ்ரீனிவாசான்னு ஒரு 10 கடைகிட்ட இருக்குங்க இந்த பெரம்பூர் வட்டாரத்துலேயே. பக்கத்தில் அந்தளவுக்கு வெஜ்ஜு ஃபுட்லேயும் ஸ்வீட்ஸ்லேயும் பயங்கரமான ஒரு இடத்த பிடிச்சி வச்சுருக்காங்க அவங்க பெரம்பூரில். ஏன்னா அப்போ ஒரு என்ன சொல்கிறது, மற்ற கடையிலாம் வந்து அஞ்சாபுரம் இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னா, பெரம்பூரில் ஒன்று இருக்குன்னா கிண்டியில் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி தள்ளி தள்ளி இருக்கும். இது அப்படி இல்லாமல் பக்கத்துலேயே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ்லேயே நிறையா இருக்கும். ஏன் 1 கிலோமீட்ரு பக்கத்துலேயே நிறையா கடை இருக்கும். அந்தளவுக்கு பிரான்ச் நிறையா டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க இங்கே. அஞ்சாப்பர் வந்துட்டோம். 60 கிலோமீட்டர் இருந்தால் இருக்குது அஞ்சாப்பர். சொட்டி நாடு ஏசி உணவகம் தெரியும் தெரியும். வந்துட்டோம்ல, வண்டியை பார்க் பண்ணாமல். 9346 எனக்கு லைட்டாக முதுவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே லேடிஸ்லாம் வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. ஜொமேட்டோ அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டங்க. ஒரு 300 ரூபா 400 ரூபா 800 ரூபா வரைக்கும் ஓட்டலாங்க. அது வரைக்கும் அவங்க உடம்பு ஒன்றுங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வீட்டில் போயிட்டு அடித்து போட்ட மாதிரி படுக்க தோணும். லேடிஸ்லாம் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அவங்க பிள்ளைகளுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுத்து கஷ்டந்தான். அதான் இது ஒன்று நீங்கள் எப்பவுமே நான் வச்சுக்கணும். எல்லாருக்குமே வந்து உனக்கு கிடச்ச லைஃப் கிடச்சிடறதில்ல. பல விஷயத்தில் வந்து நம்ம வந்து கொடுத்து வச்சவங்களாக இருப்போம். நீங்கள் ஹாவ் அ நைஸ் டே. படித்தாரா படிக்கலையான்னு வாஸ்துக்கிட்டே போகிறாரு. சரி விடுங்க, அதுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே அடுத்த ஆர்டர் வந்துடுச்சு. ஏயோ, இது எங்கேயோ உள்ள கொண்டு விட போதே. கதிர்வேடு அவ்வளோதான். நான் காலி ரெடி. ஒரு இது வந்து நிறையா கேன்சலும் பண்ண முடியாதுங்க. சரி வாங்க போவோம். என்னன்றது திருப்பி இன்னொரு ஆர்டர். ஆ, இது 2 ஆர்டர் வந்தால் ஓகே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ரீ கிருஷ்ண பவன் போகணும். கிருஷ்ண பவன் வாங்க போகலாமா.
சவுத் இந்தியன் மீல்ஸு கோபி 65 சவுத் இந்தியாவிலேருந்துட்டு சவுத் இந்தியன் மீல்ஸ் தான். இங்கே கிடைக்கிறது எல்லாமே சவுத் இந்தியன் மீல்ஸ் தாங்க. நியாயம் பண்ணுறீங்களே இப்போ. ஆ 0446 கிருஷ்ணபவுல ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பிஸ்மில்லா பிரியாணி ஃபாஸ்ட் ஃபுட் தான். இங்கேருந்து எவ்வளோ தூரம் காட்டுது? 80 மீட்டர் தான் காட்டுது. ஆனால் பக்கெட் பிரியாணி 1358. எல்லாமே நமக்கு தான் போல கொடுத்தாரு. இருப்பாக்கிறேன் புக்கப் பண்ணியாச்சு. கஸ்டமர்கிட்ட கொண்டே கொடுக்க வேண்டியதான். நீ செம வெட்டாடுவாங்க. இப்போ வரைக்கும் 220 ரூபாய்க்கு நம்ம ஓட்டியிருக்கோங்க. நாமளும் ஓட்டிக்கிட்டே தான் இருக்கோம். காசு ஒன்றும் அந்த மாதிரி இல்லை. அதான் மணி வந்து யாராலையும் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் சம்பாதிச்சிட முடியாது. அந்த அதுவும் உழைக்கிறவருக்கும் இருக்குது. உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். 19 ஃபோட்டோவில் தான் இருக்கோம். இந்த வீடு தான் ஏங்க. எனக்கு இது சென்னையானே தெரிலங்க, ரொம்ப அவுட்ரு வந்துட்டோங்க. இந்த மாதிரி ரைடு வர்றது தான் கடுப்பு. ஏன்னா இங்கேருந்து திருப்பி நம்ம பெரம்பூர் ஜோனுன்னு இருக்கோம்ல, அதுக்கு 4 கிலோமீட்டர் கிட்ட போகிற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் ரைடே வராது. ஸோ அந்த 4 கிலோமீட்டர் வந்து பெட்ரோல் வேஸ்ட்டு தான். இது வந்து நானும் சொல்லிடுவேன், ஏன்னா ரொம்ப லாங்கில் போட்டிருக்கீங்க, பக்கத்தில் போடுங்கன்னு அடுத்த வாட்டி. அதனால் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா கஷ்டமாடியா இந்த மாதிரி அட்ரஸ் கண்டுபிடிச்சி முடிக்கிட்ட பிரச்சனை இல்லை. கண்டுபிடிக்க முடியாதப்போ தான் கட்டுப்பாடு. இது ரொம்ப லாங்கண்ணா. ஆக்சுவலி ஏதாச்சும் பக்கம் இல்லை, நீங்கள் சர்ச் பண்ணி பக்கத்தில் இருக்க கடையாக போடுங்க. இது பெரம்பூர்லேருந்து எடுத்துகிட்டு வரேன். திருப்பி நான் இங்கே போனால் தான் எனக்கு ரைடே வரும். சரி, தேங்க்ஸ்ண்ணா. ஆ வணேஷ்ண்ணா. சரி ஓகே, இன்னும் ஒரு ரைடு எடுப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டை பக்கத்தில் பார்த்து போக வேண்டியது தான். முடியலை, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஐபாக்கோவில் யாரோ ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஐஸ்கிரீம் பிக்கப் பண்ணி கொண்டு போய் டெலிவரி பண்ண போகிறோம். ஆ 8359 மேம். வைஷ்ணவியா? நல்லா இருக்கீங்களா? என்னடா பவுலிங் போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? அதான் இல்லை, உடம்பு வந்து பயங்கரமாக வலிக்குதுங்க. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம வந்து கரெக்டாக 3 மணி நேரம் 53 நிமிஷம் ஓட்டியிருக்கோம். இதில் நம்ம சம்பாதிச்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 310 ரூபா. ஸ்விக்கியிலேருந்து ஒரு 80 ரூபா தருவாங்க. ஸோ மொத்தம் 390 ரூபா. இதில் பெட்ரோலுக்கே 100 ரூபா போயிடும். நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 40 ரூபா வச்சுக்கிறேன், 140 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்படிங்கிறப்ப எவ்வளோ, ஒரு 250 ரூபா தான் நம்ம கைக்கு நிற்கிற அமௌண்ட்டு. பகல் டைமில் வந்து ஸ்விக்கிலேருந்து தர காசு கம்மியாக இருக்கும். அதுவே நைட் டைம்னா ஒரு 120 ரூபா கூட வரும். அதுவே பெட்ரோல் கரெக்டாக போயிடும். இவ்வளோதாங்க நம்ம இன்கம். இதை வந்து நான் சைடில் எங்கேயாச்சும் ஒரு சைடில் போட்டு வரேன், பார்த்துக்கோங்க. 4 மணி நேரம் ஓட்டுற எனக்கே இப்படி இருக்கே பார்ட் டைமில். இதுவே ஃபுல் டைமில், அதாவது என்ன சொல்கிறது, நான் படிச்சுட்டு பார்ட் டைமில் ஓட்டுறேன். இப்போ படிக்காத வர்க்கம்னு ஒன்று இருக்குது தெரியுமா? நம்ம சமூகத்தில் இப்படி ஒரு வர்க்கம் இருக்குது, எத்தனை பேருக்கு அது தெரியுதுன்னு தெரில. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி நேரம் ஓட்டுறாங்க. எப்படி ஓட்டுறாங்கன்னே தெரில. ஏன்னா ஓட்டிட்டு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா படுக்கணும்னு தான் தோணும். இதில் நிறையா லேடிஸ்லாம் வேறு ஓட்டுறாங்க. இப்போ அவங்களெல்லாம் கையெடுத்து கும்பிடணும் சத்தியமாக. ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டு அவங்க பிள்ளைகளுக்குலாம் வேறு சாப்பாடு சமைச்சு தர வேண்டியது அப்படி இப்படின்னு நிறையா இருக்கும். ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு காசும் சம்பாதிக்கிறாங்க. யாருக்கும் 1 ரூபா ஈஸியாக வந்துடுறது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ரொம்ப லாங் அட்ரஸில் போடுறீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க கடையை பார்த்து போடுங்க.
அப்படி போட்டிங்கன்னா அந்த ஸ்விக்கி ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு 10 ரூபா டிப்ஸ் கொடுங்க. அது வந்து அவனுக்கு ஒரு அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா அது வந்து எனக்கே ஃபீல் ஆகிருக்கு, நான் அதனால தான் சொல்கிறேன். தெய்வமே எல்லாம் நீ தான் அவனுங்க மாதிரி இருக்கும் அந்த டயத்தில், அதனால் சொல்கிறேன். இப்போ முடிஞ்சு இப்போ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கடைசியில் நான் எல்லாத்துக்கும் சாப்பாடு சப்ளை பண்ணி முடிச்சிட்டேன், டெலிவரி பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு சாப்பாடே கிடையாது, நான் சாப்பாடு தான் சாப்பிட்றேன், கடைக்கு போனால் சாப்பாடே கிடையாது. இப்போ எனக்கு கிடச்சது 3 பரோட்டாவும் 2 முட்டையும் தான். 80 ரூபாய்க்கு அதை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்க வேண்டியதான் ஆக்சுவலி. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு எந்த கம்பெனியில் ஓட்டி இல்லைனா வேறு ஏதாச்சும் பார்ட் டைம் ஜாப் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த ஆப்பை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது அஜித் தங்கம்.